இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தெரிஞ்சிடுச்சா முழுக்க முழுக்க பதில் சொல்லக்கூடியது யாரு மருத்துவர்கள் அந்த அப்போலோ மருத்துவ நிர்வாகமே சொல்லிடுச்சு இந்த ஆறுமுகசாமி ஆணையம் என்பது தவறா செயல்படுது இது தவறா போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம்மா அதிமுக சீன்ல இருக்க கூடாது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுக சின்னம்மா கையில் எடுத்துட்டா நமக்கு எதிர்காலம் கிடையாது இந்த ரெண்டு பேருடைய சுயநலம் இந்த ஆறுமுசாமி கமிஷனை அரசியலா மாத்துறாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷ நற்ப கொச்சப்படுத்துறாங்க அம்மாவினுடைய இயற்கையான மரணத்தை கொச்சப்படுத்துறாங்க பதிமூணு பேர் சுட்டுக்குருவி சுட்ட மாதிரி சுட்டு கொண்டாங்க அரசு ரீதியான நடவடிக்கை அன்னைக்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் டிவி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்றாரு அதை பத்தி யாரும் பேசல அதை பெருசா கொண்டு போல அந்த பதிமூணு உயிர் உனக்கு அசால்ட்டா போச்சு அம்மாவினுடைய இயற்கையான மரணத்தை அதை அரசியலாக பாக்குறேன் அப்ப மக்கள் என்ன முட்டாளா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு

வணக்கம் மாய்ஸ் நேர்களே இன்று மோடி இணைந்திருப்பவர் சசிகலா அவர்களின் தீவிர ஆதரவாளர் திரு தேனிக்கண்ணன் அவர்கள் அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு நான் உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சு தொட நான் வந்து அதாவது இந்த ஊடகத்துறைக்கு வந்ததுலேருந்து உங்களை நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாம் தொடர்ந்து ஒரு மூணு நான்கு வருஷமாக உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அந்த இருந்து பல மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது குறித்து விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது தற்பொழுது நேற்றைய தினம் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க ஸோ அது வெளியிடும்போது வந்து பல்வேறு விஷயங்கள் இதுவரை சொல்லப்படாத விஷயங்கள் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டது நீங்கள் வந்து அந்த அறிக்கையில் வந்து இந்த 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 விஷயங்கள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நின நினைச்சிங்களா இல்லை அந்த அறிக்கையில் இருக்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை விசாரணை ஆலயம் எதுக்கு அமைக்கப்பட்டது அந்த ஆலயத்தினுடைய பொறுப்பு என்ன இத தவிர்த்து எக்ஸ்ட்ரா அதில் விளையாடி இருக்கிறார் ஆறுமுகசாமி அம்மாவினுடைய ம மரணத்தில் மர்மம் இருக்குன்னு யார் கேள்வி எழுப்பதுன்னா அந்த காலகட்டத்தில் அம்மா இறந்த காலகட்டத்தில் திமுகவுடைய ஐடி விங்கு ஒரு ஒரு அவதூறு செய்தியை ஒரு ஒரு புதாகரமான செய்தியை வெளியில் பரப்பது அந்த டையத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்களுடைய சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமை அமைப்போம் அப்படின்னு ஆணையத்தை அமைக்கிறாங்க அஞ்சு வருஷம் அது வந்து அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டேன் அதே தான் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது தான் அந்த ஆணையம் என்பது அதில் எதுவுமே இல்லை இல்லைன்ற பட்சத்தில் தான் அஞ்சு வருஷமாக ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபாயை அரசு பணத்தை வீணடிக்கிறாங்க அஞ்சு வருஷமாக அது போயிட்டுருக்கு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த கிடப்பில் போடப்பட்ட அந்த ஆணையம் எந்த உசுரும் இல்லை எந்த வேலையும் இல்லை அரசு பணத்தை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு அரசு பணத்தில் சம்பளமாக நல்லா குஷியாக இருக்கிறார் அவருக்கு இப்போ புத்துயிர் வருது வந்த உடனே இப்போ ஆணையத்தை நாட சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாரு முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் சமர்ப்பிக்கிறார் அதில் பாருங்கள் இந்த ஆணையத்தில் பதில் கூற வேண்டியது யார் இந்த ஆணையத்துக்கு பதில் கூற வேண்டியது யார் அப்பளா மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அன்றைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அன்றைய தமிழக கவர்னர் அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருக்கிற போது யார் அரசு துறை மேல்மட்ட அதிகாரிகள் யாராரோ அவங்க இவங்க தான் ஆணையத்தில் பதில் சொல்லணும் அவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அதே போல் வெளிநாட்டிலிருந்து வந்த ரிச்சர்ட் மருத்துவர் லண்டனை சேர்ந்த அவரும் முறையாக பதில் சொல்லிட்டாரு சிறப்பான மருத்துவம் உடல் உபாதைகள் ஒத்து வரலை அதனால் மட்டுமே அவங்களுடைய இறப்பு இறப்பில் எந்த ஒரு இல்ல மருத்துவம் முறையாக பார்க்கப்பட்டது ஏன்னா அந்த ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ஜியோ அதாவது இதே அந்த ஒரு சிறிய அருஜகி செய்யணும் அதை வந்து செய்ய சசிகலா அவர்கள் ஒத்துழைக்கலை அதே போல் வந்து அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த பாஸ்கர் அவர்களுக்கு ஆகட்டும் அப்புறம் ராதாகிருஷ்ணன் அவராகட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருமே வந்து இதெல்லாம் வந்து அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சசிகலா அவர்கள் வந்து ஏன் ஒத்துழைக்கல ஆஞ்சியோகிராமுக்கு ஒரு வேலை ஒத்துழைப்பு ஜெயலலிதா அவர்கள் வந்து பிழைச்சிருப்பாங்கல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நினைக்கும் புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க மருத்துவ கட்டுப்பாட்டில் மருத்துவருடைய கட்டுப்பாட்டில் அம்மா இருக்கிறாங்க அம்மாவை தூரம் இருந்து பார்க்க தான் முடியும் சின்னம்மா அம்மாவை பற்றி யாரும் வெ வெளியிருந்த ஆட்கள் வந்து அவங்கள பற்றி கூறத்தான் முடியும் யாருக்கு யாருக்கும் கட்டளையிட முடியாது அம்மாவுடைய தோழியாகத்தான் அங்கே இருந்தாங்க அப்போ பொறுப்பில் இருந்தது யாரு பொறுப்பு முதலமைச்சர் ஓபிஸ் அவர்கள் அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அன்றைய கவர்னர் அஞ்சுனா இங்கே தங்கியிருந்தார் துணை சதா ஜனாதிபதி வெங்கையா நாயுடு இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தெரிஞ்சிடுச்சா நான் என்ன கேட்குறேன்னா முழுக்க முழுக்க பதில் சொல்லக்கூடியது யாரு மருத்துவர்கள் அது கிளீனாக சொல்லிடுச்சு மருத்துவ அந்த அப்போலோ மருத்துவ நிர்வாகமே சொல்லிடுச்சு இந்த ஆறுமுகசாமி ஆணையம் என்பது இது தவறாக செயல்படுது இது தவறாக போகுது முழுக்க முழுக்க இங்கே மருத்துவமனையை கொச்சப்படுத்துவதற்காக தவறாக ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறாருன்னு அவங்க வந்து வழக்கு ஸ்டே கேட்டாங்க புரியுதுள்ள உங்களுக்கு அதனால் பாருங்கள் மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவ குழு வந்து அம்மாவை பாராமரிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் இந்த ரிட்டையர்டு ஜட்ஜு ஆறுமுகசாமிக்கு தெரியுமா இப்போ இவர் இவர் வந்து நீதிபதியா அல்லது மருத்துவம் இல்ல இப்போ வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னா அவரோட உறவினர்கள் இல்ல நெருக்கமானவர்கிட்ட வந்து அனுமதி கேட்பாங்க இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சசிகலா அவர்களும் கேட்டுருங்களா விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க முழுக்க முழுக்க அவங்க தனிப்பட்ட மனிதர் கிடையாது தமிழ்நாட்டை முதலமைச்சர் அனைவருக்குமே அவங்க வந்து பொதுவான முதலமைச்சர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக சிகிச்சை கொடுக்கணும் எவ்வளோ பாதுகாப்பாக அங்கே வைக்கணுன்ற விஷயம்லாம் அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் சரியாக தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதில் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சின்னம்மா உத்தரவு இருக்குங்க வேலையே கிடையாது அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு புதாகரமான விஷயத்தை அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமு சொன்ன மாதிரி அந்த பக்கத்தில் கொஞ்சம் பிட்டை இணைச்சி யாருடைய வலையில் சிக்கினார் இந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆறுமுகசாமி யாருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை எதை ஆசைப்பட்டு இது மாதிரி ஒரு ஒரு அவதூறு செய்திகளை சின்னம்மா மேலே ஒரு அவப்பளி சுமத்துகிறார் அப்படின்னா இது ஒரு காலகட்டத்திலும் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க இல்லை வந்து எதிர்கட்சிகளுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கொஸ்டின் ஒரு ஒருவேளை ஆறுமுகசாமி எதுக்கும் ஆசைப்பட்டு அப்படி சில விஷயங்களை நினைச்சாருன்னா அது யாருக்குள்ளாகமா திமுகவுக்குள்ளாகமா இல்ல அதிமுகவுல இருக்கிற தெரு ஓபிஎஸ்கோ யுபிஎஸ்கோ யாருக்கு லாபம் எந்த மாதிரி லாபம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் திமுக அதிகாரத்தில் இருந்தும் கூட இன்னைக்கு பின்னடைவு மக்கள் மத்தியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அவங்க கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஓடிகிட்டு இருக்கு அவங்க நிர்வாகிகள் மத்தியில மிகப்பெரிய குழப்பம் ஓடிகிட்டு இருக்கு அமைச்சரவையில குழப்பம் ஓடிகிட்டு இருக்கு அப்ப அது பரவனா பேசப்படுது தமிழகம் முழுக்க பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தும் கூட அவர் கட்சியை நிறுவனம் பண்ண முடியல ஆட்சியே முறையாக நடத்த என்ற விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக இந்த ஒரு பத்து நாளாக இருக்கு நான் கூட ஊடகத்தில் பேசியிருக்கிறேன் அப்போ இதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி அப்படின்னு திட்டமிட்டு ஆறுமுகசாமி ரிட்டையர் ஜர்ச்சை வச்சு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வெளியிட்டு அவங்களுடைய ஊடகமான நிறைய ஊடகம் வச்சுருக்கிறாங்க திமுக காரங்க ப பயங்கரமாக சதி திட்டமிடு அப்படின்னு போட்டு சின்னம்மாவை மென்ஷன் பண்ணி போட்டு இதை வந்து பரப்புகிறாங்க ரெண்டு நாளாக மூணு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் ரெண்டு நாளாக போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் ஆனால் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எங்களுக்கு நீங்கள் எல்லாம் பழி சுமத்தி பார்த்தே நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா சின்னம்மா என்ற ஒரு அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மா என்ற ஒரு அழுமை அதிமுக வழிநடத்தினா நடத்தினா திமுகவுக்கு பிரச்சனை அதுதான் அவங்களோடது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா அதிமுக எடுத்து நம் அமக்கு பிரச்சனை அப்படின்னு அவரோட சுயநலம் இதில் வந்து ஒரு திட்டமிடுதல் இருக்குது ஆறுமுகசாமி கமிஷனில் எடப்பாடி பழனிசாமி ஆளுகின்ற அரசாங்கம் திமுக இந்த இவர்களுக்குள்ள ஒரு உறவு அந்த உறவு மூன்றாவது நபராக வருகிறார் ஆறுமுகசாமி ஆணைய ஆணையத்தினுடைய நீதிபதி ஆறுமுகசாமி வர்றாரு அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம்மா அதிமுக என்ற சீனல இருக்கக்கூடாது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுகவ சின்னம்மா கையில் எடுத்துட்டா நமக்கு எதிர்காலம் கிடையாது இந்த ரெண்டு பேருடைய சுயநலம் இந்த ஆருமுசாமி கமிஷனை அரசியலா மாத்துறாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷ நற்ப கொச்சப்படுத்துறாங்க அம்மாவினுடைய இயற்கையான மரணத்தை கொச்சப்படுத்துறாங்க அதனால ரெண்டு நாள் வேண்டாம் உங்க டிவி வேண்டாம் இதை விளம்பரப்படுத்துவோம் மக்கள் ஏற்றுக்கிட்டா தானே இல்லை வேற உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா பதிமூணு பேரை சுட்டுக்குருவி சுட்ட மாதிரி சுட்டு கொண்டாங்க அது அரசு ரீதியான நடவடிக்கை பதிமூணு வேற சுட்டுக்குருவி சுட்ட சுட்டாங்க எங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் அன்னைக்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் டிவியிலலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை பற்றி யாரும் பேசலை அதை பெருசாக கொண்டு போன அந்த பதிமூணு உயிர் உனக்கு அசால்ட்டாக போச்சு அம்மாவினுடைய இயற்கையான மரணத்தை அதை அரசியலாக பார்க்குற அப்போ மக்கள் என்ன முட்டாளா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அதனால் இந்த ஆறுமுசாமி ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்ஸ் இந்த அறிக்கை குப்பை தொட்டி கக்குசு குளிக்குள்ள போகக்கூடியது அதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க விசாரணை எந்த விசாரணை வந்தாலும் சின்னமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் இத வச்சு அரசியல் பண்ணி சின்னமா மேல ஒரு அடிக்கேஷனை கொண்டு வந்து அவங்களை அரசியல் இருந்து ஓரம் கட்டிடலாம் அப்புறப்படுத்திடலாம் என்று திமுகவே வந்து சசிகாத்தனமான நினைப்பை எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மறந்துடணும் இல்ல இப்ப வந்து அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் லாபம் இருக்கு ஏன்னா வந்து அதிமுகவில் வந்து அவரை முதலமைச்சராக்கியவர் வந்து சசிகலா அவர்கள் தான் ஆமாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன பயம் இருக்குது என்ன அரசியல் லாபம் இருக்குது சசிகலா வந்து இந்த வழக்கில் சேர்க்கறதால அதிமுகவை அளவுக்கு மூணா பிரிஞ்சு கிடந்தால் ஸ்டாலினுக்கு லாபம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என கட்சிக்குள்ளே குழப்பம் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் அவரே வந்து அவருடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்பாரி வைக்கிறாரு நீங்கள் பார்த்துருப்பே இவங்க நாங்கள் சொல்ல தேவையில்லை ஊடகம் உங்களுக்கு தெரியும் ஒப்பாரு எனக்கு நிம்மதி இல்லை உறக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவங்க இயக்கத்துக்குள்ள பிரச்சனை மந்திரி சபையில் பிரச்சனை கடக்கோடி தொண்டர்களிட்ட பிரச்சனை அங்கு கடக்கோடி கிழக்கிழக சேராக திமுக கிழக்கிழக நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேட்குறான் ஆறு அங்கு வாக்களித்த தொண்டர்கள் என்னப்பா மாதம் ஆயிரம் ரூபா குடும்பத் தலைவிக்குன்னு சொன்னாரே நம்ம தலைவர் போகிற வழியெல்லாம் பொம்பளையில் கேட்குறாங்க என்னப்பா ரேஷன் கடையில் இலவச அரிசியை நிறுத்த போகிறாங்களாம்ல என்னப்பா திருமண உதவியை நிறுத்திட்டாங்க ஒவ்வொரு விஷயங்களுக்கு கே என்னப்பா கரண்டு புள்ளி ஆயிடுச்சு இந்த விமர்சனங்கள் தமிழகம் முழுக்க பரவலாக போய்கிட்டுருக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதை மூடி மறைக்க புரட்சி தை அம்மாவுடைய மரணத்தை கொச்சப்படுத்தி

இன்னைக்கு முக்கிய காரணம் தான் சொல்லணும் இவருக்கு மண்ட உடம்பி போச்சு ஏன்னா இவர் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு ரொம்ப வயசாகி போச்சு மனநலம் பாதிச்சு போச்சு முதல்ல இவரை மனநலம் மருத்துவமனை கொண்டு போகணும் அதை நான் வந்து தமிழக அரசுக்கு நான் வந்து ரிக்வஸ்ட்டை கேட்குறேன் இந்த ஆறுமுக சாமி இருக்கார்ல அவரை மனநிலம் பாதிச்சு போச்சு அதனால தான் அப்படி இருக்கார் தயார் பண்ணியிருக்கிறார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய மரணத்தை கொச்சப்படுத்தி ஏதோ பெற்று வாங்கிக்கிட்டு பெட்டு அது வந்து கொஞ்ச நாளாக தெரிஞ்சிடும் அதுதான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க ஆறுமுகசாமிக்கு ஒரு விசாரணை வைக்கணும் அவர் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில யார் ஆற்ற பேசினாரு எங்கெங்க போனாரு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு அவரு மேல ஒரு விசாரணை வைக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதை வந்து முதலமைச்சர் ஏற்று நடத்தணும் அவர் சரி இப்ப வந்து செல்வி அவர்கள் வந்து இறந்த அந்த தொடக்க காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவர்களாகட்டும் அப்புறம் அந்த வெளிநாட்டினம் மருத்துவர் அதே போல் வந்து துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இது வந்து உடல்நலக்குறைவால் ஏற்பட்ட மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள்லாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து திடீர்னு ஆறுமுகசாமி ஆணையம் வந்து இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்போலோ மருத்துவத்தினுடைய ரெக்கார்டு எய்ம்ஸ் மருத்துவருடைய ரெக்கார்டு இந்த ரெண்டையும் இணைச்சி அமெரிக்காவுக்கு அனுபவம் வாய்ந்த சிறப்பான மருத்துவ குழுக்கிட்ட அனுப்புகிறாங்க அங்கே பார்த்தா இதை நல்லா ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முறை அவங்க இறப்பில் எந்த ஒரு இதுவும் கிடையாது உடல் உபாதைகள் ஒத்துப்போகலை அதனால் அவங்க இறப்பு ஆனால் மருத்துவம் சிறப்பு அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையை பற்றி இந்த ஆறுமுகசாமி ஆணையம் கண்டுக்கலை அதுக்கடுத்தவுடைய இந்த ஆணையம் சொல்லுது இந்த மனநலம் பாதித்த ஆறுமுகசாமி சொல்கிறாரு முழுக்க முழுக்க அம்மா அவங்களுக்கும் சின்னம்மா அவங்களுக்கும் இடையில பிரச்சனை அதனால் இப்படி பண்ணியிருக்கலாமோ இதனால் இப்படி பண்ணியிருக்கலாமோனு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு யோசிச்சு பாருங்க சின்னம்மா அவங்களுக்கு ஆறுமுகசாமிக்கும் எதுவும் தனிப்பட்ட விரோதம் இருக்கா அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம் ஏன்னா ரிப்போர்ட் இது வந்து யாரை விசாரிக்கணும் முழுக்க முழுக்க மருத்துவர்களை அவங்களுடைய மருத்துவத்தை பத்தி தான் அவங்க வந்து இல்ல சசிகலா அவர்கள் தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோட நெருங்கிய தொழில் தொடக்க காலத்துல இருக்காங்க ஆமா கூடவே இருக்காங்க அவங்க வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேருக்குமான அந்த உறவே சுமூகமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தராது அது ஒரே விஷயத்தை நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அம்மா அவங்களுக்கும் சின்னம்மா அவங்களுக்கும் நட்பு இல்லை அவங்க மனக்கசப்பிலேயே இருந் இருக்கிறாங்க அந்த கட்சியை விட்டு நீக்கி இணைச்ச பிறகு அப்படின்னு இவர் சொல்கிறாரு எதன் அடிப்படையில் சொல்றாங்க ஏன்னா அதுக்கு பிறகு ரெண்டு தேர்தல் சந்திச்சிட்டாங்க ரெண்டு தேர்தலையும் சின்னம்மாவுடைய வீகம் தான் அவங்களுடைய ஆலோசனை தான் அந்த அளவுக்கு சின்னம்மா அவங்க கூட ஒன்றி இருந்தாங்க புரியுதுங்களா அதனால் இதில் ஒரு சந்தேகம் ஆஞ்சி பண்ணுறதில் இவரு இவங்க தான் லேட் பண்ண அவங்க யாருங்க சின்னம்மா தோழி அம்மாவுடைய தோழி இந்த மருந்து கொடுக்காத இந்த மருந்து எடுக்காத ஊசி போடாத ஆப்ரேஷன் பண்ணாத ஆஞ்சி பண்ணாத இதெல்லாம் உத்தரவு போடுறதுக்கு யாருங்க எந்த அரசு துறையில் அவங்க அதிகாரியாக இருந்தாங்களா இல்லை தலைமை மருத்துவராக இருந்தாங்களா சின்னம்மா முழுக்க முழுக்க ஒரு முதலமைச்சருக்கு மருத்துவ கட்டுப்பாடு ஐசியூவில் இருக்கிறாங்க எவ்வளோ பாதுகாப்பாக யாரும் நேரம் பக்கத்தில் ஒன்று மருத்துவ தவிர யாரும் பக்கத்தில் போக முடியாது சின்னமாகவே வெளியில் தான் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது மத்தியில் இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் வெங்கையா நாயுடு வந்து அங்கே டேரா போட்டு அங்கே இருக்கிறாரு மத்தியில் அரசு கட்டுப்பட்ட அந்த குழு எய்ம்ஸ் குழு வர்றாங்க எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் முழுக்க முழுக்க மருத்துவம் செட்டாமல் இறந்துட்டாங்க அது இறைவனடி செஞ்சுட்டாங்க இதுக்குள்ளே வந்து அந்த அவங்கள விட்டுருவாங்களா பாருங்க இந்த ஆர்முசாமி ஆணையத்துல பாருங்க ஏம்ஸ் மருத்துவங்க அத பத்தி பேசல வெங்கய்யா நாயுடு வந்து அஞ்சுனா தங்கி இருந்தார் அத பத்தி பேசல அதே போல தமிழக கவர்னரை பத்தி பேசல அவர் வந்து பாத்துட்டு போனார் ஆனா சின்ன மா மேல சந்தேகம் இவங்கதான் முழுக்க முழுக்க காரணம் இல்ல என்ன முட்டாள்தான மேடம் அரிசி வட நிலம வந்து நாலு பேர் வந்து பாத்துட்டுதான் போவாங்க அவங்க பாத்துட்டு வெளியே என்ன சொன்னாங்க அத முதல்ல சொல்லணுமா இல்லையா எங்க இந்தியாவோட துணை சதா ஜனாதிபதி யார் வெங்கையா நாயுடு தமிழக கவர்னர் இருக்கிறாரு இவங்க பார்த்துட்டு வந்து இங்க அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்றாங்க போய் சொன்னாங்களா அவங்க அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கிறது வெளியே சொல்றாங்க இங்கேயே இருந்து பாக்குறாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு சின்னம்மா மேல தனிப்பட்ட ஒரு பகையை ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய பகையை ஏற்படுத்தியிருக்கிறார் யாரு ஆறுமுகசாமி அது யார்னால அப்படின்னா நான் தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம்மா அரசியல் குழு வரக்கூடாது முக ஸ்டாலினுக்கு சின்னமாக அரசியல் அரசியல் குழுவை வரக்கூடாது இந்த ரெண்டு சுயநலம் இன்றைய ஆறுமுகசாமி கமிஷனுடைய அறிக்கை வெட்டா வெளிச்சமாக தெரியுது இதை வச்சு சின்னம்மாவுடைய அரசியல் பயணத்தை ஒன்றும் செஞ்சு விட முடியாது நாங்கள் எத்தனை விசாரணை கமிஷன் இனிமேல் அமைச்சாலும் நாங்கள் சந்திக்க தயார் எங்களுடைய அரசியல் பயணத்தை முறியடிக்க முடியாது அது எடப்பாடி பழனிசாமி என்ன நரிதந்திரம் செய்தாலும் அது நடக்காது அதே போல் தனது பிரச்சனையை மறைப்பதற்காக தனது குழப்பங்களை மறைப்பதற்காக தனது நிர்வாகத்தினுடைய குழப்பங்களை மறைப்பதற்காக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஈர்த்தரமான வேலைகளை விட வேண்டும் என்றுதான் அவரோடு வேண்டி விரும்பி கேட்கிறேன் லகரம் வாய்ஸ் வலியா சரிங்க சார் இது வரைக்கும் பல தெளிவான விளக்கங்களை கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நன்றி